हेलो फ्रेंड्स, वेलकम टू अक्षरयन चैनल। नाम इनकी पाकपोर पता पाकपर अशेष अब पाकपर अद्डी नम्म चैनल सब्सक्राइब पन्नादवंग सब्सक्राइब पन्निकोंग कूडवे पक्कत्तुल इरुक्क बेल आइकानियुम प्रेस पन्निकोंग अप्पदा नाम पोर वीडियो उंगलुक्कु उडनुक्कुडने वरुम। वांग वीडियो कुल्ला पोगलाम। फर्स्ट नम्म इंद ऊर एंग इरुक्कु एप्पडी पोरदुन्नु सोल्रेन। इंद कोयिल वंदु वाणियंबाडी आंबूर क्रॉस पन्नि अंगिरुंदु 29 किलोमीटर्स தூரத்தில் பள்ளிகொண்டா அப்படிங்கற இடத்துல இந்த கோயில் வந்து இருக்கு। இங்க இருக்கிற கோயில் வந்து பள்ளிகொண்ட பெருமாள் சயன குலத்துல காட்சி அளிப்பார். இந்த கோயிலுக்கு ட்ரெயின் ரூட்டும் இருக்கு। ஆம்பூர் போய்ட்டும் போகலாம், குடியாத்தம் போய்ட்டும் போகலாம். குடியாத்தம் ஒரு சில ட்ரெயின்ல ஸ்டாப்பிங் இருக்காது, ஸோ நீங்கள் ட்ரெயினில் வரதாந்தா ஆம்பூர்லேருந்து இறங்கி பள்ளிகொண்டா பஸ் ஏறி போகணும். அப்பால எப்படியோ ஒரு வழியாக பள்ளிகொண்டா கோயிலை ரீச் பண்ணியாச்சு। இதுதான் வந்து பள்ளிகொண்டா கோயில் ஃப்ரண்ட் வியூ, அதாவது வாசப்படி ஃப்ரண்ட் கோபுரம். அங்கே காலையில் விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். இந்த கோயிலுடைய விசேஷங்கள், இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். பெருமாளை பூஜை செஞ்சு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பிரம்மா வந்துட்டு ஒரு யாகம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு। யாகம் எங்கே நடத்தலாம் அப்படின்னு பிரம்மா சபையில் கலந்து ஆலோசனை செய்யும்போது 100 இடங்களில் 100 யாகம் செய்கிறதுக்கு சத்திய விரத க்ஷேத்திரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு யாகம் செய்கிறதும் ரெண்டும் சமம், அதனால் சத்திய க்ஷேத்திரத்தில் யாகம் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க। அந்த சத்திய விரத க்ஷேத்திரம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது, ஸோ அங்கே யாகம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க। அந்த டைமில் லக்ஷ்மி பெருசா சரஸ்வதி பெருசா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து பிரம்மா வந்துட்டு லக்ஷ்மி தான் பெருசு அப்படின்னு சொல்லவும் சரஸ்வதி வந்துட்டு பிரம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு நந்தி மலைக்கு போயிடுறாங்க। அந்த டைமில் யாகம் நடத்துறதுக்கு ரெண்டு பேரும் பேரா, அதாவது ஜோடியாக உட்காந்து யாகம் நடத்தணும், அதனால் சரஸ்வதியை கூப்பிட்றதுக்காக பிரம்மா வந்து போகிறாரு। சரஸ்வதி தேவி வந்து என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க। சரஸ்வதி தேவி வராததுனால பிரம்மா வந்து சாவித்ரி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு யாகத்தில் உட்காந்து யாகம் செஞ்சிட்ருக்காங்க। அந்த டைமில் சரஸ்வதி எப்படியாவது இந்த பூஜையை வந்து நடத்த விடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி அரக்கர்கள் கூட சேர்ந்து இந்த யாகத்தை நடத்தக்கூடாது, நடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவி ஷீரா அல்லது பத்மினி அப்படின்னு சொல்லப்படுற பாலாற்றை வந்து பெருவெள்ளமாக திரட்டி யாகத்தை நடத்தக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுறாங்க। இதை தெரிஞ்சுக்கிட்ட விஷ்ணு வந்துட்டு அந்த பெருவெள்ளத்தை தடுக்கிறதுக்காக ஆதிசேஷனை கொடையாக பிடிச்சி நீட்டி படுக்கிறார். வெள்ளத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக ஆதிசேஷனை கொடையாக பிடிச்சி அங்கே வந்து படுக்கிறாரு, அதனால் வெள்ளம் வந்து யாகத்தை பாதிக்காத மாதிரி வெள்ளம் வந்து தடுத்து நிறுத்தப்படுது। யாகம் நல்லபடியாக முடிஞ்ச பிறகு பெருமாள் சரஸ்வதியும் சாவித்திரியும் ரெண்டும் ஒன்று தான், ஒரே வம்சம்தான், உருவம் ஒரே உருவம்தான் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவியை சாந்தப்படுத்தி பிரம்மனோட சேர்த்து வைக்கிறாரு। அதனால தான் இந்த கோயில் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று இணையறதுக்கு இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டிங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க। திருமால் சயனித்த கோலத்தில் 3 இடங்களில் இருக்குது, சயனித்த கோலம்
மூன்று இடங்கள்ல இருக்கு. முதலாவதா பள்ளிகொண்டான், ரெண்டாவது காஞ்சிபுரம், மூணாவது யாகோத்காரி. அப்படின்னு சொல்லிக்கிட்டே காஞ்சிபுரம் இருந்து வட ரங்கம் அப்படின்னு சொல்லப்படுற பள்ளிகொண்டான் கோயில் முதல் தலமாகவும் திகழ்கிறது. இந்த கோயிலில் திருமணம் செஞ்சால் நல்லதுன்னும், திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க 16 வகையான செல்வங்களையும் பெற்று செழிப்பாக வாழ்வாங்கன்னும் சொல்லுவாங்க. அதனால் இந்த கோயிலில் நிறைய திருமணங்கள் நடக்கும். இதுதான் இந்த கோயிலுடைய விசேஷம். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது. இந்த கோயிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஏரி இருக்குது. அதுதான் வந்து பாலாறு போகிற ஏரி. ஏரிக்கரைக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா அங்கே நவகிரகங்கள் இருக்குது. ஒரு முக்கோட்டி மாரியம்மன் கோயில் இருக்குது. புத்தோட ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. பக்கத்திலே நாகத்தம்மன் கோயிலும் இருக்குது. அங்கிருந்து ஒரு 2 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா முனீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. அங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்தீங்கன்னா நம்ம பள்ளிகொண்ட பெருமாள் கோவில் பெரிய கோபுரத்தோடு அமைஞ்சிருக்கு. கோயில் உள்ளே நுழைஞ்சதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உடையவர் சன்னிதி இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்ட்ரைட்டாக ரங்கநாயகி தாயார் சன்னதி இருக்குது. அது பக்கத்துலேயே கொடிமரம், கொடிமரத்துக்கு பக்கத்தில் சயன பெருமாள், பள்ளிகொண்ட பெருமாள் இந்த இடத்துல வாசம் செய்கிறாரு. ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால எடுக்க முடியல. இங்கே தான் பள்ளிகொண்ட பெருமாள் சயன கோலத்தில் அழகாக காட்சி அளிப்பார். பள்ளிகொண்ட பெருமாள் வயிற்று பகுதிக்கிட்ட பிரம்மாவும் காலடிக்கிட்ட தாயாரும் இருப்பாங்க. கோயிலிருந்து ரைட் ஹேண்ட் சைட் வந்தோம்னா ரங்கநாயகி தாயாருடைய சன்னதி இருக்குது. ரங்கநாயகி தாயாருடைய சன்னதிக்கு பின்னாடி ராமர் லக்ஷ்மணன் சீதை கொண்ட கோயில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அதிலிருந்து கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னா அனுமான் சன்னதி இருக்குது. அவருடைய பாதமும் வெளியே வச்சிருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அமைதியாக இருக்கும். கோயிலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது பள்ளிகொண்ட பெருமாளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் காது குத்துறதோ கல்யாணம் இந்த மாதிரி எந்த மாதிரி விசேஷங்கள் நடந்தாலும் அந்த மண்டபத்தில் வச்சு செய்வாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்களும் இந்த கோயில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போங்க. உங்களுக்கும் நல்லதே நடக்கும். இந்த கோயிலில் பலவிதமான பூஜைகளும் பழக்க வழக்கங்களும் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.